ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, போர்டிகோ ரீஒர்க்கை பற்றி யாருன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கீழே ஒரு நண்பரும் கமெண்ட் பண்ணியிருப்பாப்பில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருக்காப்பில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நானும் வந்து என்னோடய வீட்டில் வந்து போர்டிகோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் சொன்ன வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரீஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த போர்டிகோ வந்து அந்த ரூஃப் லெவல்லே போடவா, இல்லை அப்படின்னா ரூஃப்லேருந்து இறக்கி போடவா, ஒன்று ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு ஐடியா கொடுக்காங்க. ஸோ எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்பில். ஸோ அதை பற்றி ரெண்டையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒரு லோவர் ரூஃப் பண்ணிட்டா என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், எல்லாமே ஹை ரூஃப்னா என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போக முடியும். நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சாதிக் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சேம் ப்ராப்ளம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்பில். இந்த மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ, இந்த போர்டிகோ வீடியோவோ, இல்லை இதில் வர எல்லா வீடியோவுமே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் போடுவோம். அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதனால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகும், சரிங்களா? இந்த மாதிரி அதிக பேர் வியூஸ் பார்க்கறதுனால நமக்கும் அதிக லைக்ஸும் நீங்கள் கொடுத்து, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளும் வந்து மேக் பண்ணுவோம், சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, போர்டிகோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஹை ரூஃபாகவும் வைக்கலாம், லோ ரூஃபாகவும் வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஹை ரூஃபாக வைக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக எப்பவும் கட்டுற மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு போர்டிகோ வந்து நீங்கள் வந்து ஹை ரூஃபாக கொண்டு வரீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து காலத்தையெல்லாம் ரைஸ் பண்ணுற மாதிரி ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரூஃபை வந்து ஒரே லெவலில் கொண்டு வந்துடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து லோ ரூஃபாக கொடுக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த காலத்தோட லெவல் வந்து செக் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து லோ ரூஃபாக கொடுக்கீங்க, அந்த லிண்டல்லே கொடுக்கீங்க அப்படின்னா, அந்த 7 அடி மட்டத்துலேயே கொடுக்கீங்க அப்படின்னா, அந்த 7 அடி மட்டத்துக்கு மேலே காலத்தை ரைஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த இடத்துல ரூஃபை கொடுத்துட்டு, காலத்து லெவலில் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பீமை டைப் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நான் வந்து லோ ரூஃபாக கொடுக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் பண்ணிட்டாங்க, அந்த ரூமோட அந்த ரூஃபோட இதை வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்னால் லோ ரூஃபாக கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் வந்து லோ ரூஃப் கொடுக்கணும்னு நினைக்கிங்களோ, அந்த லெவலோட பக்கத்தில் உள்ள பில்லரோட காலம் வந்து கரெக்டாக அந்த லெவலில் தான் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்தராக செக் பண்ணணும், சரிங்களா? அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லோ ரூஃபு கொடுக்கலாமா ஹை ரூஃபை கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லோ ரூஃப் கொடுக்கீங்க அப்படிங்கிறது என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரெண்டில் அந்த வியூ பார்க்கையில் உங்களுக்கு வந்து ஹையாக இருக்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் போர்டிகோ நம்ம கார் பார்க்கிங் போர்டிகோ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 படி ஏறியோ இல்லை ஒரு 5 ஒரு 2 அடியோ 3 அடியோ டவுனில் தான் இருக்கும் நம்ம வீட்டோட லெவல்லேருந்து. ஸோ அந்த 2 அடி ப்ளஸ்ஸு நீங்கள் உங்களோட ரூஃப் ஹைட்டு 10 அடின்னு பார்த்திங்கன்னா, 12 அடி வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டாக தெரியும், சரிங்களா? அந்த போர்டிகோட ரூஃப் லெவலு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது, எலிவேஷன் நல்லாவாது, எல்லாமே சூட் ஆகாது. அதே இது நீங்கள் அதை வந்து லோ ரூஃபாக போட்டீங்க அப்படின்னா அது வந்து சூட் ஆகும், சரிங்களா? பார்க்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 அடி கீழே நீங்கள் உயர்த்தின பேஸ்மெண்ட்டுக்கு உயர்த்தின அந்த 2 அடி, நீங்கள் மாடியில் நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம வந்து பேஸ்மெண்ட் வந்து 4.5 அடி கொடுத்துருப்போம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடி கொடுத்துருப்போம். ஸோ அந்த கார் பார்க்கிங்கும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே 2.5 அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2.5 அடி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இதே இது ஹை ரூஃபாக கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த 2.5 + 10 நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே அந்த ரூஃபோட ஹைட் 10 அடி அப்படின்னா, 12 அடி உங்களுக்கு வந்து அந்த ரூஃபோட ஹைட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்க்க வந்து லுக் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து லோ ரூஃபாக கொடுக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பர்பஸ் லோ ரூஃப் கொடுக்கறதுக்கான ப்ளஸ், சரிங்களா? ஆனால் இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் அந்த போர்டிகோக்கு மேலே நீங்கள் ரூம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஹால்லேருந்தோ இல்லை ஹால்லேருந்து வாரீங்க அப்படின்னா, ஒரு படி இறங்கி நீங்கள் வந்து போர்டிகோக்கு போகிற மாதிரி இருக்கும் மாடியில். ஸோ இதனால் இன்கேஸ் நீங்கள் மாடியில் ரூம் எடுக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மாடியில் ஒரு படி இறங்கி அந்த ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த போர்டிகோ இடத்துல வந்து நான் ரூமாக யூஸ் பண்ணல, சும்மா ஒரு ரூஃபாக யூஸ் பண்ணி அதை வந்து சும்மா ஒரு போர்டிகோ ஒரு பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி பர்பஸ் நீங்கள் ரூமை தவிர நீங்கள் அதை போர்டிகோ பர்பஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு படி இறங்கி கீழே வந்தாலும் நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதே இது நீங்கள் வந்து அப்படி இல்லை, அதாவது ரூமாக தான் யூஸ் பண்ண போகிறேன், மாடியில் அந்த போர்டிகோக்கு மேலே கவர் பண்ணி நான் ஒரு ரூம் போட போகிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃபோட லெவலோட கட்டிட்டு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரூம் கட்டிக்கலாம், சரிங்களா? இது வந்து 2 பர்பஸ் தான். ஒன்று, நீங்கள் வந்து மேலே ரூம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரூம் லெவலு நம்ம ரூஃப் லெவலையும் அந்த போர்டிகோ ரூஃப் லெவலையும் ஒரே லெவலாக ஆக்கிடுங்க.
இல்லை நீங்கள் வந்து மேலே வந்து போர்ட்டிக்கோ தான் ஆக்க போகிறேன், இல்லைனா ஒரு கார்டனு இல்லை மாடி கார்டன் அந்த மாதிரி பர்பஸ்க்காண்டி வைக்க போகிறேன், வேறு எலிவேஷன் எனக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அது வந்து லோ ரூஃபாக போட்டுக்கலாம் சரிங்களா. இது ரெண்டே ரெண்டு பர்பஸ்க்கு தான், அது வந்து லோ ரூஃபாக இல்லை ஹை ரூஃபாக அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும் சரிங்களா. வேறு அடுத்து வந்து இந்த போர்ட்டிக்கோவில் என்ன டவுட் அப்படின்னா, பீம் என்ன பீம் போடலாம், என்ன எர்த்து என்ன காலம் அதெல்லாம் நிறைய பேர், என்ன கம்பி போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் டவுட் கேட்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்சுரல் டீட்டெயில் தான் சரிங்களா. செக்சுரல் டிராயிங் வாங்கி முறையாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த இதுக்கு இதானா இதானா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே அளவில் கிடையாது. ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தகுந்தாப்புல ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு ராடு டிசைன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பீமோட சைஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது செக்சுரல் டிராயிங் வாங்கி முறையாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரிங்களா. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.